ராமானுஜன் சார், உங்களை நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பிரதமர் அவர்களுடைய பேச்சு குறித்து எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி கன்னியாகுமரியில் நடந்தது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நிகழ்வு. அது அரசு நிகழ்வு இல்லை, அரசியல் அரசு நிகழ்வுகளோட சமீப காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம், அரசியல் பேச்சுக்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் இது முழுக்க முழுக்க அரசியல் நிகழ்வு. அதனால் ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு பிரதமர் வந்து என்னென்ன மாதிரி, இப்போ நண்பர் சொன்ன மாதிரி, தன்னோட சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்காம எங்கள் எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணித்தான் ஓட்டு கேட்கும் முயற்சி நடக்கிறது அப்படின்னு சொன்னார். இவர் வந்து இன்றைக்கி அவரோட பேச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஒப்பீடு பண்ணுறார். இந்த 2014க்கு அப்புறம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அரசு நாங்கள் என்னெல்லாம் பண்ணினோம், அவங்க என்னெல்லாம் பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவாக சொல்கிறார். நாங்கள் அதாவது முதல்ல நீங்கள் ஒரு சிமிலாரிட்டி, ஆமாம், அதாவது நாங்கள் ஆப்டிக்கல் ஃபைபர் கொண்டு வந்தோம், நாங்கள் டிஜிட்டலைசேஷன் பண்ணினோம், நாங்கள் 5G கொண்டு வந்தோம், ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, 2G கொண்டு வந்தாங்க, அதில் ஊழல் நடந்ததுன்னு. அதே மாதிரி நாங்கள் வந்து புதிய விமான வழித்தடம், விமான நிலையங்கள், உடான் திட்டம் கொண்டு வந்தோம், ஆனால் அவங்க ஹெலிகாப்டர் ஊழல் பண்ணினாங்க. அதாவது தன்னோட சாதனையும் சொல்லிட்டு அவங்க என்ன, அதே மாதிரி கேலோ இந்தியா நாங்கள் கொண்டு வந்தோம், அதில் சாஃப்ட் ஸ்கில் வளர்ச்சிக்கு நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம், ஆனால் அவங்க வந்து காமன்வெல்த் விளையாட்டில் ஊழல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கனிம வள மேம்பாட்டுக்கு நாங்கள் பல திட்டங்கள் கொண்டு வந்தோம், ஆனால் முந்தைய ஆட்சியில் வந்து நிலக்கரி கொள்ளை ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறாரு ஒன்று ஒன்றுக்கா. அதுக்கப்புறம்தான் அவர் வந்து நீங்கள் இன்றைக்கி தலைப்பு சொன்ன மாதிரி தமிழகத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் இந்த காங்கிரஸ் திமுக அரசு எவ்வாறு எதிரியாக இருந்ததுங்கிறது. உண்மையிலே ராமானுஜன் சார்கிட்ட கேட்குறேன், தமிழர்களுக்காகவும் தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் திமுக எதிரியா? அதுதான் இந்த நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அவர் சொன்னது கொடுங்க, ராமானுஜனுடைய பார்வை என்ன? அதாவது சில குறிப்பிட்ட ஆங்கிளில் பார்த்தா இவங்க இதை வந்து செஞ்சிருக்கக்கூடாது. இதை இப்போ அவர் மோடியோட பேச்சிலேருந்து நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, குமரி மாவட்டம் ஆரம்பத்திலிருந்தே பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருந்தது. 2014 தேர்தலில் ஜெயித்தாங்க, 2017 தோற்று போயிட்டாங்க. ஆனால் கூட பெருவாரியாக அவங்க பிஜேபி ஆதரவாக இருந்திருக்காங்க. அதனால் அந்த குமரி மாவட்டமும் குமரி பகுதியும் இவந்த ஆட்சியாளர்களால் அது பழிவாங்கப்படுகிறதோ என்ற ஐயம் எனக்கு ஏற்படுகிறதுன்னு சொல்லிட்டு சில லிஸ்ட் பண்ணுறாரு. இங்கேருந்து இந்த பத்மநாபபுரம், அப்புறம் இந்த திருவனந்தபுரம், மார்த்தாண்டம், இதெல்லாம் சொல்லி இந்த திட்டங்கள்லாம் எப்போவோ முடிஞ்சிருக்க வேண்டியது, ஆனால் முனைப்பு காட்டாததுனால நாங்கள் வந்ததுக்கப்புறம்தான் இதெல்லாம் முன்னெடுத்து செய்கிறோம். அந்த இரட்டை ரயில் பாதை கூட சொன்னார் அவர், ஒரு பாலம் மேம்பாலத்தை பற்றி சொன்னார். இதெல்லாம் ரொட்டீன், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஆட்சியாளர்கள் ஒரு பகுதிக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது அந்த பகுதி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டாங்களா, நம்ம அரசு தேர்ந்தெடுத்தாங்களாங்கிறத பார்க்கறத விட நம்ம நாட்டு மக்கள் அந்த உள்கட்டமைப்பு, இன்னைக்கு இந்த அரசு இருக்கும் நாளைக்கு இந்த அரசு இருக்காது, ஆனால் இந்த மாநிலம் இருக்கும், மாநிலத்தில் இருக்கிற மக்கள் இருப்பாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய அடிக்கடி சொல்றது தான் திரு ராமானுஜன் கோட்பாடார், ஒரு தத்துவ ரீதியான ஒரு பேராசிரியர், நீங்கள் ஒரு தேசிய கல்வி திட்டத்தினுடைய தலைவர். இந்த அரசு வரலாம், நாளை அரசுகள் மாறலாம், தேசமும் தேச மக்களும் உணர்வுகளும் எண்ணங்களும் நிலைத்திருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அதுதான் நேஷன் ஃபர்ஸ்ட்ங்கிற திருப்பி திருப்பி நம்ம பிரதமர் தான் சொல்லிகிட்டே இருக்காரு சார். அதாவது இப்போ நான் வந்து ஒரு தவறு செய்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன செய்யணும், நான் தவறு செய்யலைன்னு நிரூபிக்கணும். கரெக்டு, நீ ஒழுங்கா, நீ தவறு செய்யலையா, ரெண்டு தவறு வந்து ஒரு நியாயப்படுத்த முடியாது. அதனால என்ன மாதிரி குற்றச்சாட்டு வருதோ அதிலிருந்து ஒரு தீர்வுக்கு முயற்சி, நீ சொல்கிறது தப்பு, நான் இந்த மாதிரி பண்ணலை, அதனால நீ வந்து என் மேலே ஒரு அபாண்டமான குற்றச்சாடு கொடுக்குற அப்படின்னு சொன்னால் அது ஆரோக்கியமாக இருக்கும். நீ ஒழுங்கு, இப்போ சார் கரெக்டாக சொன்ன மாதிரி நீ வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கிற கட்சி இவ்வளோ டொனேஷன் வாங்கியிருக்க, அந்த கட்சி இத்தனை மாநிலத்தில் இருக்கிறது அத்தனை வாங்கியிருக்கலாமே. ஆக்சுவலாக இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் அதுக்கு முன்னாடி கோர்ட் என்ன சொன்னால், அதான் இந்த கிளாஷ், இந்த ஜனநாயகத்தின் ரெண்டு தூண்கள் ஒன்று கொண்டு மோதிக்கிற மாதிரி ஆயிடுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி இந்த செலெக்ஷன் கமிட்டியில் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடாது, பிரதமரும் இன்னொருத்தரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த தடவை மட்டும் நீங்கள் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம்.
அதுக்கப்புறம் தான் இவங்க ஃபார்ம் பண்ணி புதுசாக இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு தடவை கொடுக்குற ஒரு ஒரு எக்ஸம்ஷன், ஒரு விதிவிலக்கை பெர்மனண்ட்டாக எடுத்துக்க முடியாது. அதனால் யாருமே இன்னொருத்தர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இல்லாத பண்பாடு மீறி, அதாவது எதிரின்னு நீங்கள் இந்த டாப்பிக்கில் போட்டுற மாதிரி தமிழர் பண்பாட்டுக்கு எதிரியா காங்கிரஸ் அதிமுக நீங்கள் போட்ட மாதிரி அதை வந்து இவங்க டிஸ்ப்ரூவ் பண்ணணும். இப்போ அவர் வந்து பேசும்போது என்ன இல்லைங்கிறத சொல்லணும். ஆமாம், டிஸ்ப்ரூவ் பண்ணணும். அவரை ஒன் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் அவர் என்ன சொன்னார்னா, தமிழரின் அடையாளம் ஜல்லிக்கட்டு. அது வந்து முந்தைய ஆட்சியில் அந்த ஜல்லிக்கட்டு தடை பண்ணப்பட்டது. அது எங்களோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நாங்கள் வந்து மீட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி மீனவர்களுக்காக நாங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கோம், ஆனால் மீனவர்கள் அடிக்கடி வந்து பக்கத்து நாட்டினால கைது பண்ணப்படுறாங்க. அதுக்கு காரணம் அவர் வந்து ஒரு இன்டைரக்டாக சொன்னார், அதுக்கு காரணம் யாரோட தவறு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்டு கேப் விட்டுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டார். அதனால ஒரு ஒரு பர்டிகுலர் இதில் தவறுன்னு சொன்னால் அது ஏன் தவறு இல்லை, நாங்கள் தவறு செய்யலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது. ராமநாதன் சார்ட்ட ஒரு கேள்வி, அரசியல் கட்சிகளுக்குன்னு ஒரு தனி குணம் ஒரு இலக்கணம் உண்டு எல்லாருமே, ஆனால் ஒவ்வொரு ஒரு வர்ணத்தில் இருப்பாங்க, ஒவ்வொரு கலரில் இருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டேஜில் இருப்பாங்க. ஆனால் இந்த காலம் ஊழலை நியாயப்படுத்தக்கூடிய காலமும் உருவாகி இருக்கின்றது. அப்படித்தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் மக்கள் இப்போ நீங்கள் என்ன தான் பேசினாலும் சரி, அது ஒரு லையிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஃபேக் மோமோடியாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி விவகாரங்களை எல்லாம், இந்த மாதிரி பெரிய விஷயம் பாண்டு விவகாரம்லாம் சாமானியர்களுக்கு தெரியாது. இது எந்த மாதிரி தேர்தல் காலத்தில் எதிரொலிக்கும்? இப்போது மோடி பேசிட்டு போனோன்னா 6 கூட்டம் போடுறார், அவர் நம்புகிறார் நாங்கள் தொடர்ந்து வந்தால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படும். இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது எல்லாமே இந்த உலகமே நம்பிக்கையில் தான் இயங்கிட்டு இருக்கு. பெரும்பாலும் இப்போ 1000 பேர் தப்பு பண்ணிட்டு இருக்கான் இன்னைக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த பிரதமர் 6 தடவை வந்து வந்து இந்த மாதிரி சொல்லும்போது அந்த 1000 ஒரு 960 பேர் தவிர ஒரு 40 பேர் மாறினாங்கன்னா அது இம்ப்ரூவ்மெண்ட் மாறதான செய்வோம். ஆமாம், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான், இல்லை எல்லாம் இல்லை, இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே மாற்றம் உண்டு தானே. அதுதான், அதுக்கு தான் திருப்பி திருப்பி முயற்சி. அதாவது ஒரு பாசிட்டிவ் எப்படியாவது, இப்போ நம்ம வந்து ஐயோ அரசாங்கத்தில் ஊழல் பண்ணிட்டாங்கிறப்ப நானே 1000 வாங்கிட்டு ஓட்டு போட்டேன்னா அப்புறம் அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லையே. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒழுங்காக இருந்துட்டு தான் மற்றவங்களை குறை சொல்லணும். அஃப்கோர்ஸ் இவர் சொன்ன மாதிரி நீ ஊழல்னா நீ மட்டும் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு தவறான அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சட்டப்படி ஒருத்தர் மேல குற்றம் சாட்டப்பட்டதுக்கு அப்புறம் உடனே அவரை தூக்கல் போட முடியாது. இன்னசென்ட் அன்டில் ப்ரூவ்டு கில்டி. கண்டிப்பா அவருடைய குற்றம் நிரூபிக்கும் வரை போட முடியும். அதனால அவங்க வந்து பாஜகல சேர்ந்துட்டாங்க புனிதனார் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி இப்ப வந்து எத்தனையோ பேரு இப்ப இன்றைய பிரதமர் மேல குஜராத் கலவரத்துக்கு அவர் தான் காரணம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சாங்க. எந்த நீதிமன்றமும் இது வரைக்கும் அவரை தண்டிக்கல. அவர் குற்றவாளி. ஆனா இவங்களுக்கு வரும்போது குற்றவாளி தண்டிக்கப்படாமல் இருந்த பட்டால் கூட இப்ப நிறைய பேர் அந்த திராவிட கட்சியில இருந்து இந்த 2G வழக்குல சம்பந்தப்பட்டு இப்ப வந்து ஜாமீன்ல வெளியில இருக்கிறவங்க கூட புனிதர்களாக்க, ஏன்னா தே ஹேவ் நாட் பீன் பனிஷ்ட் சோ ஃபார், இதுவரைக்கும் தண்டிக்கப்பட்ட எக்ஸாமினேட் பண்ணல, விடுதலை பண்ணல, இந்த குற்றம் பண்ணலன்னு சொல்லல.